வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஜிஃப் இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கைன் மாஸ்டர் ஆப் அல்லது பவர் பாயிண்ட் ஏதாவது ஒரு ஆப்பில் நம்ம ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் கைன் மாஸ்டர் ஆப்பில் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ப்ராபபிலிட்டி, ப்ராபபிலிட்டியில் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு ஸ்லைடு தான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு ஸ்லைடில் இந்த ஆரோ ஹைச் டி வர்ற மாதிரிலாம் நான் கரெக்டாக அந்த இதை செட் பண்ணி ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை வந்து நான் ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணுறது வந்து நமக்கு .mp4 ஃபைல், அதாவது ஒரு வீடியோ ஃபைலாக நமக்கு க்ரியேட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு, ஹோம் பேஜுக்கு வந்துட்டேன். ஹோம் பேஜில் ஜிஃப் மேக்கர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு தான். ஜிஃப் மேக்கர் எடிட்டர்னு ஒரு ஆப், இது வந்து இமேஜஸில் இருந்தும் நம்ம ஜிஃப் க்ரியேட் பண்ணலாம், வீடியோவில் இருந்தும் ஜிஃப் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நான் வீடியோ டு ஜிஃப் கன்வெர்ட்டரை செலக்ட் பண்ணுறேன். நான் இப்போ பண்ணியிருக்கிறதுல ஃபஸ்ட்டு வீடியோ செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கிறேன், அதுதான் நான். ஸோ இப்போ அதுதான், டன் கிளிக் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஆகுது. இம்போர்ட் ஆகி முடிச்சிருச்சு. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுறோம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அந்த பென் சிம்பல் இருக்கிறது எடிட். ஸோ அந்த எடிட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே க்ராப் இருக்குது, க்ராப்பை கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த வித் கைன் மாஸ்டர் அப்படிங்கிற அந்த மேலே வந்து அதை நான் எனக்கு வேண்டாம். ஸோ அதை க்ராப் பண்ணுறேன், அதை கட் பண்ணுறேன். க்ராப் பண்ணியாச்சு, டன் கொடுத்துட்டேன். திரும்ப வியூ பண்ணி பார்க்குறேன். ஓகே, கரெக்டாக வருது. அந்த கைன் மாஸ்டருங்கிற மேலே உள்ள அந்த ரிட்டர்ன் சிம்பல் வந்து எனக்கு போயிட்டு. ஸோ இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். ஜிஃப் இமேஜாக மீடியமில் இருக்குது. ஸோ இது டிஃபால்ட்டாக இருக்கிறதே எனக்கு ஓகே. ஸோ நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ ஜிஃப் இமேஜாக ப்ராசஸ் ஆகி கன்வெர்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ கன்வெர்ட் ஆகி முடிச்சுட்டு ஹோம் பேஜுக்கு வந்துட்டேன். இப்போ இது எதில் இருக்கும் அப்படின்னா, மை ஃபைல்ஸில் இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஜிஃப் மேக்கர் அப்படிங்கிறதுல இருக்கும். ஜிஃப் ஸ்டூடியோ அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ ஜிஃப் ஸ்டூடியோவில் நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். கேலரியில் அது ஜிஃப் இமேஜாக இப்போ நமக்கு ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம எப்படி ஈஸியாக ஜிஃப் இமேஜ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஸோ வீடியோவில் இருந்து ஜிஃப் க்ரியேட் பண்ணுறத பார்த்துருக்குறோம். தேங்க்யூ.